ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, சாதம் எதோட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது போனோட வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், சாரி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம், தயிர் 2 ஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 1 ஹவர் இருந்து ஊறட்டும். அதை ஊறினா தான் நமக்கு வந்து மசாலாலாம் அதில் இறங்கும், ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம அதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் வந்து குக்கர் வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் வாங்கும்போது தோலெல்லாம் நீக்கிட்டு வாங்குங்க, அதான் நல்லது. 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்டார் பூ ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அதோட 2 பச்சை மிளகாவை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு சின்ன வெங்காயம், 3 வெங்காயம் எடுத்து நான் நீல வாக்கில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ 2 தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா நல்லா பழமான தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நிறமும் மாறி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அடுத்து இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காரம் சேர்த்துருக்கோம். இதில் வந்து சோம்பு, ஜீரகம், மிளகு 3 நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடி தான் நல்லா மணமாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாவே கொடுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடி பிடிச்சிடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வதங்கி சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மசாலாலேயே அந்த சிக்கன் வந்து வெந்து வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே யம்மியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மசாலாவில் நம்ம சேர்க்கும் போது பார்த்து தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிரேவி சூப்பராக நல்லா டேஸ்டியாக மணமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேணாம், சிக்கனில் நிறைய தண்ணி வெளியே விடும். இப்போ நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் கூடுதலாக இப்போ காட்டுது. நல்லா தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிக்கலாம். 1 விசில் மட்டும் வச்சுட்டு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், கறி நல்லாவே வெந்திருக்கு சிக்கன்.
எவ்வளோ அருமையாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம வந்து இன்னும் கிரேவி பதத்துக்கு வரணும்னா கொஞ்சம் நம்ம இதை குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா சுருளை சுருளை எடுத்துக்கலாம். சுருளை சுருளை மணக்க மணக்க நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கிரேவியை நீங்கள் சாப்பாடு சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு எம்மையாக இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே வாய் ஊறுதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பரான யம்மியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் ஆனியன் தூவி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஆனியன் போட்டு சாப்பிட ரொம்பவே பிடிக்குங்க. பாருங்கள் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சாதம் போட்டு சிக்கன் கிரேவி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. சூடான சாப்பாட்டில் இந்த மாதிரி சிக்கன் கிரேவியை வச்சு அப்படியே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கிரேவி. என் சன் தான் ட்ரை பண்ணி பார்க்குறான். நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.